हलो फ्रेंड्स वेलकम टू अन्न भोजन इनकी नम्बर रोस्टेड तवा पनीर एप्ली पाकलें पनीर एदिफ्रंटा ट्रे पड़ा अब निकल सर डिश् वो या वो 200 ग्राम पनीर वो इप्ली रे स्ल अभी कट पड़ा और पेन आयिल सूड पड़े बल्लारी वंगयते ना चिन्ना स्लाइसा कट पण्णिरुक्केंगे अदे मादिरी कट पण्णि रेंडु वंगाय एडुत्तिरुक्केंगे सेर्त्तुक्कलाम चिन्ना चिन्ना रोम्ब अप्डिये स्लाइसा कट पण्ण गार्लिक ओर नालु पल्लु एडुत्तिरुक्केंगे अव्वलोदांगे अप्पुरम टोमेटो इरुक्किल्लैंगला अदे वंगाय जूसिया कट पण्णिरुक्केन अदु सेर्त्तुक्कलाम ஸோ வந்து தக்காளி ஓரளவுக்கு வணங்கிடுச்சுங்க அது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் இருக்கீங்களா சும்மா இடித்த மாதிரி சும்மா அப்படியே லைட்டாக ஒரு ரெண்டு மிளகாயா இந்த மாதிரி இடித்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் மிக்சிலையும் கூட ஒரு சுட்டு விட்டுக்கலாங்க சோம்பு பொடி வந்து ஒரு கால் டீஸ்பூன் और கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் முந்திரி இருக்கீங்களா முந்திரி வந்து அப்படியே பவுடர் பண்ணிருக்கேங்க அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்ப பேப்பர் பொடி வந்து ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் அந்த எடிச்சது போட்டுக்கறனால சும்மா ஒரு கால் டீஸ்பூன் வந்து பேப்பர் சேர்த்துக்கேன் சிக்கன் மசாலா தூள் இருக்கீங்களா அது வந்து ஒரு 1 ஸ்பூன் இப்போ இதெல்லாம் நல்லா mix பண்ணிட்டு இப்ப லைட்டா வந்து வாட்டர் சேர்த்துக்கலாங்க இப்போ இதுல வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லீங்களா அந்த பனீர் அது வந்து இப்ப இத ப்ளேஸ் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுங்க ஒரு நல்ல கலரா レッド கலரா நல்லா வரணும்னு நினைக்கிறவங்க வந்து ஃபுட் கலர் இருக்கு இல்லீங்களா レッド கலர் ஃபுட் கலர் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு 4 கால இந்த பனீரை வந்து நல்லா இப்படி குத்தி விடுங்க குத்தி விட்டு இந்த மசாலா கூட நல்லா ஃப்ரை ஆகற மாதிரி திருப்பி விடுங்க இப்போ சிம் பண்ணிட்டு ஒரு 5 मिनिट्स வந்து மூடி வச்சிருங்க அப்புறம் மறுபடி நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆயிருச்சுங்க பாருங்க நல்லா ரோஸ்டடா இருக்குது இது கூட கார்ன் ஃப்ளோர் மாவு இருக்குல்ல அது ஒரு கால் டீஸ்பூன்ல வந்து நல்ல வாட்டர்ல mix பண்ணிருக்கேன் mix பண்ணி இதல சேர்த்துக்கலாம் மறுபடி ஒரு 5 मिनिट्स டீப் ஃப்ரை ஆகட்டும்ங்க இப்ப பாருங்க மசாலா கூட இந்த பனீர் நல்லா இப்படி நல்லா சேர்ந்து சூப்பரா ரோஸ்ட் ஆயிச்சு இப்ப வந்து பொடியா அரைஞ்சு கொத்தமல்லி தூவிக்கலாம் அவ்வளவு டிஃபரண்டான ஸ்டார்டர்ஸ்ங்க கண்டிப்பா எல்லாரும் செஞ்சு பாருங்க